பேரவைத் தலைவர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையின் பக்தி இருநூத்தி அறுபத்தி நாலு கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்ட அஞ்சு பவனுக்கு உட்பட்ட நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என்ற வாக்குறுதி அளிக்கப்பட்டிருந்தது அதனை நிறைவேற்றும் விதமாக தங்கள் அனுமதியோடு நூற்றி பத்து விதியின் கீழ் நான் வெளியிட விரும்புகிறேன் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வு பாதுகாப்பு துறையின் மானிய கோரிக்கை மீது கடந்த இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று நடந்த விவாதத்தின் போது மாண்மிகு கூட்டுறவுத்துறை அவர்கள் கடந்த ஆட்சியில் வழங்கப்பட்ட பயிர்க்கடன் தள்ளுபடியில் பல்வேறு குளறுபடிகள் நடந்துள்ளதை ஆதாரங்களோடு சுட்டிக்காட்டி எவ்வாறு ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு நபர்களுக்கு இரண்டாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒன்பது கோடியே பத்து லட்சம் ரூபாய் தவறாக தள்ளுபடி செய்யப்பட்டது என்பதை விரிவாக விளக்கி பேசினார் அந்த விவாதத்தின் போது தொடர்ந்து பேசிய மாண்மிகு அமைச்சரவர்கள் அவ்வாறான தவறுகள் நகைக்கடங்களிலும் எந்தெந்த மாவட்டங்களில் எந்தெந்த வகையில் நடைபெற்றுள்ள என்பதை விளக்கி எனவே நகைக்கடங்கள் ஒவ்வொன்றையும் தீவிரமான மற்றும் விரிவான ஆய்வுக்கு உட்படுத்திய பின்னரே தள்ளுபடி செய்வது குறித்த முடிவு எடுக்கப்படும் என்பதை சபையில தெரிவிச்சிருந்தார் அதன்படி அனைத்து நகைக்கடன் பற்றிய முழு புள்ளி விவரங்களும் சேகரிக்கப்பட்டு கடந்த ஒரு மாத காலமாக தீவிர ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டன அதன் அடிப்படையில் நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்வது ஒரு குடும்பத்திற்கு அஞ்சு பவுனுக்கு உட்பட்ட நகைக்கடன்களை சில தகுதிகளின் கீழ் உண்மையான ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் தள்ளுபடி செய்யப்படும் என்பதை நான் அறிவிக்க விரும்புகிறேன் இந்த நகை கடன்கள் தள்ளுபடி அறிவிப்பு குறித்து தகுதியான நபர்களை கண்டறிவதற்காக கடந்த ஒரு மாத காலம் ஒரு குடும்பத்தைச் சார்ந்த உறுப்பினர்கள் பெற்ற அனைத்து நகைக்கடன்கள் பற்றிய பெயர் கடன் பெற்ற கூட்டுறவு சங்கங்களின் விவரம் கடன் பெற்ற நாள் கடன் தொகை கடன் கணக்கு எண் வாடிக்கையாளர்கள் தகவல் குறிப்பு எண் குடும்ப அட்டை எண் ஆதார் எண் முகவரி அலைபேசி எண் உள்ளிட்ட ஐம்பத்தோரு விதமான தகவல்கள் சேகரித்து தொகுக்கப்பட்டு கணினி மூலம் விரிவான பகுப்பாய்வை செய்யப்பட்டன அவ்வாறு புள்ளி விவரங்கள் பகுப்பாய்வு செய்யப்பட்டதில் கடன்கள் வழங்கப்பட்டதிலும் பல்வேறு விதிமீறல்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது நகைக்கடன் தள்ளுபடி செய்கையில் சரியான தகுதியான ஏழை மக்கள் மட்டுமே பயன்பெற வேண்டும் என்று இந்த அரசு கருதுகிறது எனவே ஐந்து போனுக்கு குறைவாக நகைக்கடன் பெற்றவர்களில் சில நேர்வுகளில் தள்ளுபடி செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை என கருதப்படுகிறது எடுத்துக்காட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு பயிர்க்கடன் தள்ளுபடி வழங்கப்பட்டதில் பயன்பெற்றவர்கள் ஒரே குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் ஒரு கூட்டுறவு நிறுவனத்திலோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட மாவட்டங்களில் உள்ள கூட்டுறவு நிறுவனங்கள் இருந்தோ ஒன்றுக்கு மேற்பட்ட கடன்கள் மூலம் ஐந்து ஹோனுக்கு மேலே நகையீட்டின் பேரில் கடன் பெற்றவர்கள் தவறாக ஏஏஒய் அந்தியோதியா அன்ன யோஜனா குடும்ப அட்டையை பெற்று அவற்றை பயன்படுத்தி நகைக்கடன் பெற்றவர்கள் மற்றும் இதுபோன்ற மேலும் சில நேர்வுகளில் வழங்கப்பட்ட கடன்களை தள்ளுபடி செய்ய இயலாது இது குறித்த விவரமான வழிமுறைகளை கூட்டுறவுத்துறை இன்னும் ஓரிரு நாளில் வெளியிடும் இந்த நகைக்கடன் தள்ளுபடி குறித்து தேர்தல் அறிக்கையில் அறிவிப்பு வழி வந்தவுடன் முறையற்ற வகையில் தள்ளுபடி பெற வேண்டும் என்கிற தவறான நோக்கத்தோடு நகைக்கடன்களை பெற்றிருப்பதும் குறிப்பாக சில மாவட்டங்களில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இந்த முறைகேட்டில் ஈடுபட்ட ஒரு சங்கங்களின் மீது தகுந்த நடவடிக்கை இந்த அரசு எடுக்கும் மேற்கூறிய தகுதியுள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஐந்து பவுனுக்கு உட்பட்ட நகைக்கடன்களை தள்ளுபடி செய்வதற்காக அரசுக்கு ஏற்படும் செலவு பூர்வாங்க மதிப்பீடுகள் மற்றும் ஆய்வுகளின் அடிப்படையில் ஆறாயிரம் கோடி ரூபாய் ஆகும் என தெரிய வருகிறது இதற்காக கூட்டுறவு நிறுவனங்களுக்கு தமிழ்நாடு அரசு தேவையான உதவிகளை செய்யும் என்பதையும் இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் கூட்டுறவு நிறுவனங்கள் இனி நேர்மையாக திறமையாக ஏழை எளிய விவசாயிகளுக்கும் நடுத்தர வர்க்கத்தினருக்கும் பயன்பெறக்கூடிய வகையில் செயல்பட தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் முழுமையான கணினி மயமாக்கும் பேங்கிங் நவீன வசதிகளோடு கூட்டுறவு நிறுவனங்கள் முறையாக கண்காணிக்கப்பட்டு எதிர்காலத்தில் சிறப்பாக நடத்தி செல்லப்படும் என்பதை இந்த அவைக்கு தெரிவித்து அமைகிறேன்